கன்னிராசி நேயர்களுக்கு வாரம் முழுவதும் ஒரு திருப்தியான வாரமாக அமைகிறது. கன்னிராசி நேயர்களுக்கு சென்ற வாரத்தை விட இந்த வாரம் குடும்பத்தில் சற்று ஒற்றுமை அதிகரிக்கும். குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருந்த போதிலும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, ராகு, சூரியன் மூன்றுமே சென்ற வாரத்தை விட இந்த வாரம் குடும்பத்தில் ஒற்றுமை வளர்வதற்கு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும். வார ஆரம்பத்திலேயே திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்வதோ அல்லது சுக்கிர பகவானுக்கு அர்ச்சனை செய்து வந்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன வேற்றுமைகள் விலகி குடும்ப ஒற்றுமை ஓங்கும். சிலர் கணவன் மனைவி பிரிந்திருந்தால் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். அல்லது கணவன் மனைவி இடையே இருக்கும் வேறுபாடுகள் நீங்குவதற்கும் சுக்கிர பகவானுக்கு அர்ச்சனை செய்து வந்தால் மனதில் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு குடும்பத்திலும் ஒற்றுமை நிலவும். பணப்புழக்கங்கள் சற்று குறைவாகவே இருக்கும். குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் உங்களுடைய கூட்டு தொழிலாளிகளுடன் மன வேற்றுமை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. புதிதான தொழில்கள் எதுவும் இப்பொழுது செய்ய வேண்டாம். தொழில் விரிவாக்கமும் இப்பொழுது எதுவும் வேண்டாம். கன்னிராசி நேயர்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்திலும் 7.5 சனியில் 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனாலும் சூரியன் மற்றும் ராகுவும் கூட சேர்ந்திருப்பதனாலும் வாகனத்தில் செல்லும் பொழுதோ அல்லது வாகனத்தை ஓட்டும் பொழுதோ கவனம் தேவை. இரு சக்கர வாகனங்கள் ஓட்டும் பொழுது உங்களுக்கு குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை கவனமாக செல்லவும். ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் கன்னிராசி நேயர்கள் குறிப்பாக துர்கைக்கு அர்ச்சனை செய்து வந்தால் அல்லது சரபேஸ்வர வழிபாடு செய்து வந்தால் பண பிரச்சனைகள் மட்டுமல்லாமல் குடும்ப ஒற்றுமையும் நிலவுவதற்கு இந்த பரிகாரங்கள் ஏற்றதாகும். கன்னிராசி நேயர்களுக்கு குறிப்பாக இந்த வாரம் குழப்பத்திலிருந்து விடுபடும் வாரமாகவே அமைகிறது. சென்ற வாரத்தை விட இந்த வாரம் தொழில் சற்று நன்றாக நடைபெறும். பண வரவுகள் குறைவாக இருந்த போதும் மனதிற்கு ஒரு திருப்திகரமான வாரமாக அமைகிறது. ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகு காலத்தில் நீங்கள் ராகு பகவானுக்கு அர்ச்சனை செய்வதோ அல்லது சரபேஸ்வரருக்கு அர்ச்சனை செய்து வந்தால் வாரம் முழுவதும் உங்களுக்கு ஒரு மனதில் சந்தோஷமும் குதூகலமும் ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு பொதுவாகவே இது ஒரு மனதிற்கு திருப்தியான வாரமாக அமைகிறது. குறிப்பாக இந்த கன்னிராசி நேயர்களில் ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் இரு சக்கர வாகனங்களில் செல்லும் பொழுது கவனத்துடன் செல்வது நல்லது.